அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிருஷோபா அகாடமி. கிருஷோபா அகாடமியிலிருந்து உங்கள் கணேசன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் ஒரு மூன்று ஐ டெக்னிக்ஸ். என்னங்க சார், நம்மளுக்கு ரெண்டு ஐ தான் இருக்கு, மூன்று ஐன்னு கேட்டுறாதீங்க. இந்த மூன்று ஐ எதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட்டு, இன்வால்மெண்ட்டு, இதில் வந்து நீங்கள் இன்க்ரிமெண்ட் கூட வச்சுக்கலாம். அதாவது நீங்கள் எந்த ஒரு செயல் எடுத்தாலும் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு தேவைப்படுவது இன்ட்ரெஸ்ட்டு. அடுத்தது அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் பார்த்தாது, ஒரு இன்வால்மெண்ட் இருந்தால் தான் நம்ம ஒரு ஜாப் போய் போனாலும் வேலை கிடைச்சி நமக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் எல்லா ஸ்டேஜஸ்க்கும் இந்த இன்ட்ரெஸ்ட்டு, இன்வால்மெண்ட்டு, இன்க்ரிமெண்ட்டுங்கிறது கண்டிப்பாக பொருந்தும். இப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும், இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு சப்ஜெக்ட் எடுத்தால் அதில் இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கணும், அதில் ஒரு இன்வால்மெண்ட் இருந்தால் தான் நமக்கு ஒரு ஜாப் கிடைக்கும், அப்புறம் தான் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். இது வந்து படிப்புக்கு மட்டும் இல்லை, வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லும் இந்த இன்ட்ரெஸ்ட்டு, இன்க்ரிமெண்ட்டு, இன்வால்மெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நானே வந்து பார்த்திங்கன்னா தம்னெயில் கிரியேஷனுங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியாது. நம்ம என்ன பண்ணணும், நம்ம அதுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்து நம்மளே கற்றுக்கணும்னு தெரிகிறப்ப தான் நம்ம என்ன பண்ணுவோம், அதற்குரிய தேடுதல்களை வைப்போம். நம்ம போய் யூடியூப்பில் ஹவு டு மேக் தம்னெயில் இன் தமிழ்னு கொடுத்தோம்னா உங்களுக்கு அது ரிலேட்டடாக வீடியோஸ் வரும். அப்போ நம்ம எதை பிக்சல் பா ஒரு வெப்சைட்டா அப்படின்னு நம்ம ஒரு ஐடியா பண்ணி, அதில் நான் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான், அதில் ஒரு இன்வால்மெண்ட் இருந்தால் தான் எனக்கு ஒரு தம்னெயிலுங்கிற ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட்டு, இன்வால்மெண்ட் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி அடையலாம். இந்த மோட்டிவேஷனில் நான் உங்களுக்கு வந்து இது படிப்புக்காக மட்டும் சொல்ல, லைஃப்பில் ஒரு சின்ன சின்ன விஷயம் உங்களுக்கு ஒன்று தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், கண்டிப்பாக அதற்குரிய சோர்சஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கும், ஆனால் நம்ம அதை இன்ட்ரெஸ்ட் படுறதில்லை. இப்போ ஒன்று தெரிஞ்சுக்குன்னா யூடியூப்பில் பார்க்கலாம், அதில் ஈஸியாக இப்போ நீங்கள் இன் தமிழ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகும். யாரோ ஒருத்தர் அதை ரிலேட்டடாக வீடியோ பதிவுகள் கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்து இப்படி போய் தேடணும். அது இன்வால்மெண்ட் இருந்தால் நீங்கள் யார் கேட்டாங்களோ அதற்குரிய பதிலை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் இந்த 3 ஐ டெக்னிக்ஸை கண்டிப்பாக பயன்படுத்துங்க, வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி அடையலாம். தேங்க்யூ.